அள்ளி சீடு மக்கினி அல்ல அல்ல குறையாத அன்புனி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கண்மலையும் மேட்பரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இயேசுவே நல்வாழ்வு ஒளி திருமத்தமாக உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தரந்த நாளிலும் மகிமைப்படுவாராக. விசேஷமாக இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் கழுதன நிருபம் 2:7. எனக்கு அன்பான தேவட பிள்ளைகளை, இந்த வசனம் இப்படியாக சொல்கிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து அழியாமையும் கனத்தையும் மகிமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய வாழ்வு ஆண்டவர் தர போதுமானவராயிருக்கிறார். கண்களை மூடுவோமா? இந்த வார்த்தை மூலம் ஆண்டவர் நம்மோடு பேசும். ஆண்டவரே, ரோமர் 2:7 நாங்கள் சோர்ந்து போகாதபடி நற்கிரியைகள் செய்து அழியாமையும் கனத்தையும் மகிமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லியிருக்கிறது. இந்த வார்த்தைக்கு நாங்கள் பாத்திரடா எண்ணப்படும்படியாக ஆண்டவரே, இந்த நாளிலும் ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி உற்சாகப்படுத்துகிற கிருபைகளுக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், சத்தரிக்கிறோம். இந்த வார்த்தை மூலம் ஆண்டவரே நீ எங்கள் மாத்திரை நீ வெளிப்படுவீராக. ஆண்டவரே, இந்த நாட்களில் ரஜா நாங்களும் சோர்ந்து போகாதபடி நற்கரிகளை செய்து ஆண்டவரே, இந்த நாட்களையும் அழியாமையும் கனத்தையும் மகிமையும் தேடும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு தந்து ஆண்டவரே, இந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையில் தருகிற தயவுக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம். அடிமை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவீராக. ஏற்ற நல்ல எங்களுக்கு பிரயோஜனமான உம்முடைய வார்த்தைகளை தந்து எங்கள் ஒவ்வொருவரும் பலப்படுத்துவீராக. தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரோமர் 2:7 இப்படியாக வாசிக்கிறோம், சோர்ந்து போகாதபடி நற்கிரியைகளை செய்து அழியாமையும் கனத்தையும் மகிமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு, நித்திய ஜீவன். இப்போ நம்ம சோர்ந்து போகாதபடி நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கணும். நற்கிரியைகள்னால் என்ன? நல்ல நடக்கை, ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்வு, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. 1 Peter 1:15-16 வாசிக்கிற பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் எல்லா நடக்கையிலும் பரிசுத்தமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போது நம்முடைய நடக்கை தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய காரியங்கள், நாம் செய்கிற காரியங்கள், நம்முடைய கிரியைகள், அது தேவனுக்கு உகந்ததாக இருக்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிரியைகளை நாம் செய்யும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலும் கல்வாரியிலே தமையே அவர் ஒப்பு கொடுத்தார். தீத்து புஸ்தகத்தில் 2:14 நாம் வாசிக்கிறோம், நம்முடைய அக்கிரமத்தின் மொத்தமாக அவருடைய சொந்த ஜனமாக 3வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நற்கிரியை செய்யும்படியான பக்தி வைராக்கியத்தை நமக்கு தரும்படியாக தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். நற்கிரிகை செய்யும்படியான அப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை
தேவ நமக்கு கொடுக்கும்படியாகத்தான் அன்ற இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். நம் நற்கிரியை செய்யும்படியாக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எபேசு நிருபத்தில் அங்கே 2:8 படியாக சொல்கிறது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாம் என்ன செய்கிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். இது நம்முடைய காரியம் அல்ல, கிருபையினால் பிதா கொடுத்த ஒரு ஈவு என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை, தேவன் தந்த ஈவு. அது மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்துவின் செய்கையாய் இருக்கும்படியாக, நற்கிரியல் செய்யும்படியாய் நாம் கிறிஸ்துவின் செய்கையாய் இருக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாட்களிலும் கூட அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலும் நல்ல கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த காரியத்தில் நம்ம சோர்ந்தே போகக்கூடாது, தளர்ந்தே போகக்கூடாது. ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற காரியத்தில் நம்ம என்றைக்கு நிறைவாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும். நல்ல கிரியைகளை செய்கிறதுல நம்ம தேவனை பிரியப்படுத்துகளாக இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் நமக்கு ஒரு முடிவில்லாத வாழ்வை ஆண்டவர் தருவார், நல்ல நடக்கையை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரே அதே போல உண்மை போல நடக்கும்படியான அப்படிப்பட்டதான கிருபையை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கணும். கேட்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் அவருடைய அன்பை நமக்கு தருவார், அவருடைய பலத்தை நமக்கு தருவார், அவருடைய செய்கையாக இருக்கும்படியான கிருபையை, அவரையே பிரதிபலிக்கிறதான அந்த அன்பை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்து நம்மை அவர் பலப்படுத்துகிறது. அவனாக இருக்கிறார். இங்கே 14:4 அங்கே ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் பரிமள தைலத்தை எடுத்து ஆண்டவர் சிரசில ஊற்றுகிறார். இப்போ அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, இது 300 பணத்துக்கு மேலே விற்று தரத்திற்கு கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னை அடக்கம் பண்ண முடியான எத்தனைக்காக இந்த காரியத்தை செய்வதற்கு அவள் முந்தி கொண்டாள், அவளை தடை பண்ணாது இருங்கள், அவள் எனக்கு நற்கிரியை செய்திருக்காள். ஆண்டவர் அங்கே மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவருக்கு பிரியமான காரியத்தை அந்த ஸ்திரியானவர் செய்கிறார். அதனால்தான் யோவான் 12 வாசிக்கிற பொழுது அது மரியாள் என்று பார்க்கிறோம். நற்கிரியை செய்கிற அவரையே மகிமைப்படுத்துகிறவர். அதே போல நம்ம அவரையே நாம் செய்கையாக கொள்கிற பொழுது, அவருடைய அன்பை மற்றவர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்துகிற பொழுது, அந்த அழியாமையையும் மகிமையும் கனத்தையும் நாம் தேடுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு நல்ல வாழ்வை தரும். நல்லவன் வாழ்வான் என்று உலகத்தில் சொல்வான். அதே போல் நம்ம எப்பவும் வாழ்ந்திருக்க ஆண்டவர் கிருபை செய்கிறவர் தேவன். நம்ம நற்கிரியை செய்கிறதுல சோர்ந்து போகவே கூடாது. நம்ம நல்ல காரியங்களை செய்கிற பொழுது, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிற பொழுது நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அவரை மகிமைப்படுத்துகிறபடினால் அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார், அவர் நம்மை நிறைவாய் நடத்துகிறார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நற்கிரியைகளை நல்ல நடக்கைகளை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு. மத்தேயு 5:21 வாசிக்கிற பொழுது, அங்கு கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக என்று பார்க்கிறோம். சொல்லிட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னுடைய சகோதரனை பயக்கக்கூடாது, சகோதரனிடத்தில் அன்பு பாராட்ட வேண்டும். சகோதரனை குறித்தான கசப்போ பகைமையோ நம்மிடத்தில் இருக்கவே கூடாது.
நீங்கள் அந்த சம்பவத்தை 21, 22, 23 வசனங்களை வாசிக்கிற பொழுது இருக்கக்கூடாது. நல்ல கிரியைகள் நம்ம செய்யணும். ஆண்டவர் அதான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். காணும் சகோதரத்தில் அன்பு கூறாத காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? 1 யோவான் 2:20 வாசிக்கிறேன். காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாத காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? 1 யோவான் 5:1 இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிற பொழுது அவராலே நாம் பிறக்கப்படுகிறோம். அவரால் பிறந்தபடியினாலே நாம் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். அதே போல அவராலே பிறப்பிக்கப்பட்ட விடத்திலும் நம்ம அன்பு கூற வேண்டும். அதான் நல்ல செய்கை, அதான் நல்ல ஒரு நடக்கை, அதான் நற்கிரிகை, அதான் தேவனுடைய அன்பு. அப்படிப்பட்ட நல்ல நடக்கை உள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சகோதரனை பகைக்கிற பொழுது அவன் கொலை பகதான் இருக்கிறான், கொலை செய்யாதிருப்பான், கொலை செய்யணும்னு வேண்டி இல்லை. சகோதரன் பகைச்சாலே அவன் என்ன செய்கிறான்? கொலை செய்கிறான். இந்த கிருபை நாட்களில் எல்லோரோடும் நம்ம ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும், ஒப்புரவாகி கொடுக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார், நீ உன் சகோதரத்தில் ஒப்புரவாகி உன் காணிக்கையை ஆலயத்தில் கொண்டு செலுத்து. நீ அப்படி ஒப்புரவாகி செலுத்துகிற பொழுது தான் அந்த காணிக்கையை நான் அங்கீகரிப்பேன், ஏற்றுக்கொள்வேன். அதற்கு தான் அவன் பலன் உண்டு. அக்கிரமத்தை செஞ்சுட்டு சகோதரனை பார்க்குற சகோதரனை பகைச்சிட்டு, எதிர்த்த வீட்டுக்காரனை பகைச்சிட்டு, பக்கத்து வீட்டுக்காரனை பகைச்சிட்டு காணிக்கைப்பட வந்த காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம நடுங்கணும், முறப்புறவாகி கொள்ளணும். அதான் நல்ல கிரியைகளுக்கு அடையாளம், நல்ல நடக்கைக்கு ஒரு அடையாளம். அதுதான் அந்த நாட்களிலும் பாவத்திலிருந்து ஜெயத்தை நமக்கு தரும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொண்டு வரும். இதில் ஆண்டவர் ரொம்ப நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். ஆனால் எனக்கென்பான தேவட பிள்ளைகளே, நான் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரன் நாம் பயிக்கிற பொழுது நீ ஒளியில இல்லைப்பா, நீ இருளில் இருக்கிறாய் என்று வேதம் சொல்கிறார். இருளில் கிடக்கிறோம். நான் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதை மறந்து போகாதபடி ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போகாதபடி நாட்களில் கூட எல்லாரையும் நேசிக்கிற அனுபவத்துக்குள்ள வரும். பகைமையை மறைத்து வைக்கவே கூடாது. நீதிமொழிகள் 26:26 பகைமையை மறைத்து வைப்பது பொல்லாங்காக இருக்கிறது, தேவனுக்கு அருவறுப்பான ஒரு காரியம். அதனால் சகோதர குறித்தான காரியத்தில், யாரை குறித்தான ஒரு காரியத்தில் ஒரு கசப்போ ஒரு எரிச்சலோ இந்த நாட்களில் நமக்கு இருக்குமானால் இயேசு கிறிஸ்து மன்னிப்பது போல நாமளும் மன்னிச்சுட்டு மறந்துட்டு ஆம் இந்த நாட்களில் சந்தோஷமாக இருக்கணும். எபேசியர் 4:6 கடைசி 2 வசனங்களை வாசிக்கிற போது இந்த நாட்கள் எப்படிப்பட்டதான ஒரு கசப்போ வைராக்கியமோ நம்மிடத்தில் இருக்குமானால் அதையெல்லாம் அந்த நாட்களில் எடுத்து போட்டு கிறிஸ்து மன்னிக்கிறது போல நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க கடனாளியாக இருக்கிறோம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் 4:31 சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் குக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? ஒருவருக்கொருவர் தயவாய் மன்னித்து நம்ம உப்புரவாகி கொள்கிற பொழுது, மன்னிக்கிற பொழுது, அது நிமித்தம் உப்புரவாகி கொள்கிற பொழுது தேவன் அதிலே பிரியப்படுகிறவர் தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 133 இப்படியா சொல்லு, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பம், எத்தனை ஒரு சந்தோஷம். அதாங்க பரலோக வாழ்வு, அதான் நித்திய வாழ்வு நமக்கு. அது
ஆண்டர் இந்த கிருபை நாட்களில் பகமையெல்லாம் மறந்துடணும். சோதரா எல்லாட்டையும் நம்ம என்ன அன்பாக இருக்கணும். யார் மூலமாக நமக்கு எவ்வளோ நஷ்டம் கஷ்டம் வேதனை நெருக்க வந்தாலும் பகமையான சிந்தனை எண்ணங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் கிறிஸ்து மன்னிப்பது போல மன்னித்து நம் உப்புறவாகி இருக்கிற பொழுது நாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல நடக்கையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நற்கிரியைகளை சோர்ந்து போகாமல் செய்யும் இந்த காரியத்தில் நம்ம வைராக்கியம் நமக்கு வரணும், அக்கறை வரணும், வாஞ்சி வரணும், பிரயாசம் வரணும், தாகம் வரணும். சோத்திரம். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் உண்டு, அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். தேவன் அறியாத குடும்பத்திலிருந்து ஏற்றுக்கொண்டார். பல முறை சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் கூட பாருங்க இந்த ஏற்ற வேளையில் சொல்லுவது நல்லது. அருமையான ஒரு சாட்சி, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் சொந்த இரட்சகராக, வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார். உன் சகோதரத்தில் ஒப்புறவாகி காணிக்கையை செலுத்து, இந்த வார்த்தை அவரை தொட்டது. ஆண்டவரே இந்த வார்த்தையை நடக்க எனக்கு பலந்தார். அவர் சொன்ன ஒரு காரியம், தன்னுடைய சகோதரத்தில் 17 ஆண்டுகள் பேசலை, பகமை கசப்பு. அவரும் அவருடைய சகோதரியுடைய கணவரும் இணைந்து கடை வைத்திருக்கிறார்கள். இந்த கடை நஷ்டமாயிற்று. அதனால் அவங்க ஒருவருக்கொருவர் கடிந்து பட்சித்து கொண்டார்கள். விரோதங்கள் வந்தது. உன்னையால் தான் இந்த கடை நஷ்டமாயிற்று இவர் சொல்ல, இல்லை உன்னையால் தான் எனக்கு நஷ்டம் இவர் சொல்ல. இப்படியாக அங்கே ஒரு பிரிவினை, ஒரு மனக்கசப்பு வந்தது. அந்த குடும்பம் பிரிந்து போனது. 17 ஆண்டுகள் அப்படிப்பட்ட ஒரு சூழலை சகோதரி சொல்லிட்டாங்க, நான் செத்து போனாலே என் மூஞ்சலம் அழிக்கக்கூடாது அப்படி உலகத்தில் சொல்கிறது போல சொல்லிட்டாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம். ஆனால் அந்த வசனத்தை அவர் சுவாசிக்க ஆரம்பித்தார். 17 ஆண்டுகள் சகோதரத்தில் அவர் குடும்பத்தில் அவர் பேசவே இல்லை. இந்த வசனம் அவரை பலப்படுத்தினார். உடனே போய் சகோதரத்தில் போய் கையை பிடித்து கொண்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறார், ஒப்புரவாகி இருக்கிறார். உடனே அந்த சகோதரியும் பாருங்கள் கண்ணீரோடு கூட, என்னிடத்துலேயும் குறை இருக்கப்பா, என்னிடத்துலையும் தப்பு இருக்குது, ஏன்னா நீ மன்னிக்கணும் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. ஒருவருக்கொருவர் தேவனுடைய அன்பை அங்கே வெளிப்படுத்தினபடியினாலும், 17 வருடங்கள் அவர்களை பிரித்து வைத்திருந்த சாத்தான் இந்திய கிரியைகளை அழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவங்க ஒப்புரவாகி கொண்ட பொழுது, தேவனுக்கு பிரியமான வழியில் நடந்த பொழுது, அங்கு தேவனுடைய அன்பு இறங்கி வந்தது. இந்த சாட்சியை சொன்ன பொழுது என் கண் கலங்கி போன. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவனுடைய வாழ்க்கையில் ஏன் கஷ்டம், ஏன் வேதனை, பாரம், கண்ணீர், கவலை, நெருக்கம், நஷ்டம், ஒரு முடிவு பண்ணுவோம். எல்லார்ட்டையும் நான் அப்புறம் வாய்க்கொள்வேன். எல்லாரையும் நேசிக்கிற அன்பு எனக்கு தாங்க, எல்லாரையும் லகுவாய் மன்னிக்கிற அந்த மனப்பக்குவத்தை எனக்கு தாங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், நிச்சயமாக ஆண்டவர் தருவார். ஏன்னா அவர் நற்கிரியை செய்ய நம்மை சுத்திகரிக்கும்படியாகத்தான் அவர் சிலுவையிலே தம்மையே ஒப்பு கொடுத்தார், தம்மையே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரை போல மன்னிக்கிற அந்த அன்பை தாங்க. மற்றவர்களை தப்பிதங்களை நாம் மன்னிக்கிற பொழுது தான், Matthew 6:14 பார்க்கிறோம், மற்றவருடைய தப்பிதங்களை நாம் மன்னிக்கிற பொழுது தான் நம்முடைய தப்பிதங்களை பிதாவானவர் நமக்கு மன்னிப்பார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சார், இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். காணும் சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத இறைவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்தில் காணிக்கு செலுத்தும் போது கூட புறவாகி செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கு நடுங்கிறலாம் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து தீர்மானத்தோடு காணப்படுகிற பொழுது தேவனால் எல்லாம் கூடும். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் நடக்கும். அந்த பலனை ஆண்டர் தருவார், பரிசுத்த ஆவியான நமக்கு தருவார். என்றைக்கு அந்த சகோதரன் சகோதரத்தில் ஒப்புரவாகி கொண்டாங்களோ, அங்கு தேவன் அன்பு இறங்கி வந்தபடியினால 17 வருடம் அவங்களை கட்டி வைத்திருக்கின்ற பிசாசின் வல்லமைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டது. அந்த குடும்பத்தில் உண்மையான ஒரு சமாதானத்தை ஆண்டர் கொடுத்தாரே. சமாதானம் எப்படி வந்தது? நற்கிரியை
நல்ல நடக்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து நடக்கிற அனுபவம், அதாங்க நல்ல கிரியை. அதான் நம்மை பரிசுத்தப்படுத்தும், சமாதானத்தை அங்கே உண்டாக்கும். எபிரியர் 12:14 இப்படி சொல்ல, யாவரோடும் சமாதானமாக இருக்கு. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நாம் தரிசிக்கவே முடியாது. அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த கிருபையின் நாட்கள் நான் எல்லாரையும் நேசிக்கணும், காண்கிற சகரத்தில் அன்பு கூறணும், அவர்கள் மூலமாக உண்டான கசப்புகள், வைராக்கியம், கோபங்கள் எல்லாவற்றையும் நான் எடுத்து போடுகிறேன்னு சொல்லி, அன்றைய வசனத்துக்கு நடுங்கி நல்ல கிரியைகளை நாம் வெளிப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீதிமொழி 16:2, உன் செய்கைகளை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவி, உன் செய்கைகளெல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அப்பொழுது நீ யோசனைகள் எண்ணுகிற காரியங்கள் உனக்கு நிறைவேறும், எண்ணுகிற காரியங்கள் நிறைவேறும். அனைவருடைய காரியங்கள் ஏன் நிறைவேறல? தேவன் ஏன் ஆசீர்வதிக்க முடியலை? தேவனுக்கு பிரியமான நற்கிரியை செய்யாதபடி. அதில் ஒரு காரியம், எல்லா இடத்துல நம்ம அன்பு பாராட்டணும், யாரிடம் பயம் வைக்கவே கூடாது. அப்படி இந்த நாளில் செய்வோமானால் ஆண்டவர் நமக்கு நித்திய வாழ்வை தருவார், பரலோக வாழ்வை தருவார். என்றென்றுக்கு நாம் பிழைத்திருக்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் அதிகமாய் தந்து நம்மை அவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சோத்திரம் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நல்ல கிரியைகளை நாம் செய்யணும், அல்லாண்டு பிரியப்படுகிறார். வேதத்தில் இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையோடு எதிர்த்து நிற்காத. மத்தேயு 5:39 தீமையோடு எதிர்த்து நிற்காத. ஒருவன் வலது கணத்தில் அரைஞ்சா இடது கணத்தை காட்டு அப்படின்னு ஆண்டர் சொல்கிறார். இது தேவனுடைய பார்வைக்கு ஒரு நல்ல கிரியை, நல்ல ஒரு நடக்க. தீமையோடு கூட நாம் எழுத்து நிற்கக்கூடாது. அதனால் சங்கீதம் 37 27 இப்படியாக சொல்கிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், அதில் நிலைத்திரு. அதில் நிலைத்து இருக்கணும். இந்த காரியத்தில் ஒரு தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே தீமையோடு நான் எதிர்க்க எழுத்திருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட தீமையின் நஷ்டங்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கையில் அவமானங்கள் நின்று மற்றனால மற்றவர்களால் தீமைகள் நமக்கு வருமானார், அதோடு எழுத்து நிற்கக்கூடாது. சகித்துக்கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும். அதை நல்ல நடக்கை, அது நல்ல கிரியைகள். அன்றாக இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம் என்ன? பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அது காரணம் என்ன? எபிரேயர் புஸ்தகத்தில் இந்த நிருபத்தில் 12:2 தேவன் தாமே தமக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷத்தை முன்னிட்டு அளவில்லாமல் தேவன் அவரை அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவ சமாதானம் பரிசு ஆவினால வல்லமையினால தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டவராயிருந்தார். அதனால தான் சிலுவை பாடுகளை எல்லாம் அவர் சகித்து கொண்டார் என்று பார்க்கிறோம். தீமையோடு அவர் எதிர்த்து நிற்கலை. அவர் தீமையை பார்க்க மாட்டா சுத்தக்கணும் ஆபக்கு கொண்டு பதமில்ல வாசிக்கிறோம். தீமையோடு எதிர்த்து நிற்கலை. வலது கணத்தில் அரைஞ்சாங்க, ஆனால் இடது கணத்தை காமிச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, நிந்தித்தாங்க, அன்றா ஏசி காரி துப்புனாங்க, அவங்களோடு எதிர்த்து நிற்கலை. ஆமே சோத்திரம். பிதாவை இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார். அதே போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆண்டர் உங்களை நற்கிரியை செய்யும்படியா ஆண்டர் உங்களை அழைத்திருக்கிறார்? நாம் அதே போல அன்பை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். அதான் ஒருவன் வலது கணத்தை அறிஞ்சா இடது கணத்தை காமிப்பது என்ன அர்த்தம்? தீமையோடு எழுத்து நிற்க வேண்டாம். ஒருத்தர் தீமை செய்கிறாங்களா, நஷ்டத்தை அவங்க மூலமாக அடையிறீங்களா, அதை சகித்து கொள்ளுங்கள். அதுதான் மறு கண்ணத்தை காண்பிப்பதற்கான அடையாளம். வேற என்ன சோத்ரா? எனக்கன்பாக தேவையான பிள்ளைகளை, இப்படியாக நம்ம தீமைகளை சகித்துக் கொள்கிற பொழுது
ஆண்டவர் வைத்திருக்க ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவர் நம்மை கைவிடவே மாட்டார். என்றென்றைக்கு நம்மை காக்கிற தேவனாக இருப்பார். துன்மார்க்கனை அழித்து போடுவார். சங்கீதம் 37 சங்கீதத்தில் 28 வசனம், நம்முடைய ஆண்டவர் நியாயத்தில் பிரியமாக இருக்கிறார். அதனால தான் பரிசுத்தவான்களை அவர் என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை. அவர் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கன் அறுப்புண்டு போவான், அழிந்து போவான். அப்போ நம்ம சத்துருவை ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் தீமையோடு கூட நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது. அதனால தான் 3 யோவானில் காயை பார்த்து ஆண்டு உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்தீர். ஏன்னா நீ சத்தியத்தில் நடக்கிறாய், உண்மையாக நடக்கிறாய். சோத்திரம், நீ தீமையானதை பின்பற்றாதபடி நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாகியிருக்கிறான், நன்மை செய்யாதவன் தேவனை அறியா. அப்போ நல்ல கிரியை செய்யலைனா, நற்கிரியை செய்யலைனா, நல்ல நடக்கையோடு நாம் இல்லையே என்று இருப்போமானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. கைவிடப்பட்ட நிலைமை தான் நமக்கு வரும். ஆண்டவர் நம்மை பாதுகாக்க முடியாது. துன்மார்க்கனை அவர் அழித்து போட முடியாது. அப்போ நம்ம ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே. நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாகத்தான் அன்றைய இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்த கொலோசி 2:12-13 வசனங்களை வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறோம், துறைதனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமாய் கொல்லமாய்க்க அவைகள் மேல் சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்தார். அவருடைய செய்கையாக நாம் இருக்கும்படியாக அந்த நாட்களிலும் கூட அந்த அன்புக்களை நம்ம நடத்தும்படி முடியா அந்த சத்துல ஒப்பு கொடுப்போமா? சோர்ந்து போகாதபடி நற்கிரியை செய்யணும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்ம அழைத்து இருக்கிறார். 1 பேதுரு 2:21 வாசிக்கிற பொழுது அவருடைய அடிச்சுடை நாம் பின்பற்றும்படியா அவர் எல்லாவற்றையும் மாதிரியாக சிலுவையிலே அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனக்கென்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் 2வது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது காரியம் என்ன தெரியுமா? தீமையோடு ஏற்றுக்க வேண்டாம். அவன் செய்கிறான், செஞ்சுட்டு போகிறான். அவன் செய்த பிறகு நானும் செய்வேன், அப்போ தான் என் மனசு ஆறும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அநேகர் அப்படி சொல்லி தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறோம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். அதனால் எந்த ஒரு பகை உணவு நமக்கு வேண்டாம். சோத்திரம், மற்றவர்களாலே நாம் இந்த நாளுக்கு வெறுக்கப்படுகிற பொழுது, மற்றவர்களாலே நாம் அவமானப்படுத்தப்படுகிற பொழுது, மற்றவர்களால் நிந்திக்கப்படுகிற பொழுது அதையெல்லாம் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு இருப்போமானால் இந்த நாட்களில் நாம் மறுக்கண்ணத்தை காமிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதான் ஆண்டவர் அந்த உதாரணத்தை சொன்னார். ஒரு அருமையான சாட்சி சொல்லி நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன். ஒரு சகோதரி தன் ரட்சிப்பை அனுபவத்தை என்கிட்ட பகிர்ந்து கொண்டார். அவங்க சொன்ன பொழுது என் கண்களிலே கண்ணீர் வந்தது. இயேசுவின் அன்பு எவ்வளோ பெரியது, எவ்வளோ பெரியது. அவங்க ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அவங்க சொன்ன ஒரு காரியம், தன்னுடைய மகன் ஒரு ஸ்கூலில் படித்து கொண்டு இருக்கிறான், 3வது வகுப்பு என்ன படித்து கொண்டு இருக்கிறான். அங்கே சண்டே கிளாஸ் நடக்கிற பொழுது அவனும் கலந்து கொள்வான். அங்கே சண்டே கிளாஸில் ஆண்டவரை பற்றி இயேசுவை பற்றி சொன்னப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் அறிந்து கொள்வான். இந்த சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்த அந்த வசனம் அவன் மனசில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்க அம்மா சொன்னாங்க, அவனை பள்ளிக்கு போகும்போது நல்ல பவுடரில் போட்டு நெத்தியிலலாம் பவுடர் போட்டு விடுவேன், ஆனால் அவன் போகும்போதே அவன் என்ன மறைச்சி அதெல்லாம் அழிச்சிட்டு போயிடுவான். அப்புறம் நான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் அவன் அப்படி செய்த பொழுது அவனை கூட்டு அவனை வேகமாக கன்னத்தில் அரைஞ்சிட்டேன். அப்படின்னா ஏன் இப்படி செய்தேன்னு சொல்லி அவங்க கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டாங்க பையனை. சோத்திரம், எனக்கு அன்பான தேவையோட பிள்ளைகளை, அவங்க அரைஞ்ச அறையில் கன்னத்தில் இருந்த கையில் உள்ள தழும்பு கூட அதில் பதிஞ்சிருந்துருக்குது. அப்படி சொன்னாங்க. அரைந்த பொழுது என் மகன் என்ன சொன்னு தெரியுமா? அம்மா இந்த கன்னத்தில் அறையின்னு சொல்லி அவன் கன்னத்தை திருப்பி காமிச்சான். அவன் செய்த அந்த காரியம் என் உள்ளத்தை உடைச்சது, உணர்வடையே செய்தது.
உடனே என் மகனை ஓடி போய் அணைத்து முத்தம் செய்தேன். இந்த ஆண்டவர் இயேசு எனக்கு வேணும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் நோப்பு கொடுத்தேன் என்று அந்த சகோதரி சாட்சி சொன்னாங்க. தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற பொழுது தேவனுடைய அன்பு அங்கு வெளிப்படுகிறது. எனக்கு வரதேவோட பிள்ளை அவனுடைய மனதுருக்கம் உங்கள் மேலே இறங்கி கொண்டு இருக்கிறது. தீமைக்கு நன்மை செய்யும்படியான ஒரு சிந்தனையா ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் கொடுக்க முடியா. என் கருத்துடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளையில் மீது நீதிமொழி 14:22 வாசி, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியம் உண்டு. நல்ல கிரியைகளை நல்ல நடக்கைகளை நாம் செய்கிற பொழுது, தீமையில சகித்து பொறுத்து கொண்டு இயேசுவின் அன்பிலே நான் நடக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாரே, நம்மை பிழைத்திருக்க செய்வாரே. அந்த அழியாமையும் மகிமையும் கனத்தையும் தேடுகிற பொழுது ஆண்டவர் நித்திய வாழ்வை தருவாரே. அந்த வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சமத்தில் ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, உங்கள் செய்கையாய் நான் இருக்கும்படியாக என்னை ரட்சித்தீரே, என்னை அபிஷேகித்தீரே, அதற்கு நான் பாத்திரனாக இருக்கும்படியாக என்னை இந்த நாளில் ஒப்புக் கொடுக்குறேன். ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுப்போமா? ஒப்புக் கொடுப்போமா? கண்களை மூடி, ஆண்டவரே இந்த அன்பு எனக்கு வேணும், இந்த கல்வாரி அன்பு எனக்கு வேணும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் நம்மையும் நற்கிரியை செய்யும்படியாய் கிறிஸ்துவின் செய்கையாக இருக்கும்படியா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாரு. உடைய அன்பை நமக்கு ஊற்றுவாரு. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு ஊற்றப்படுமானால் அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாதே. ஹல்லேலூயா. ரோமர் 5:5 அந்த அன்பு இந்த நாட்களிலே ஆண்டவரே சோத்திரம் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்கி வரும்படி ஆக்க. உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. எல்லாரையும் நேசிக்கிற அன்பு வேணும் ஆண்டவரே. காண்கின்ற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? உண்மை போல அன்பு கூறுகிற அனுபவத்துக்குள்ள இந்த கிருபை நாட்களை நான் கடந்து வர வேண்டுமே. அந்த சிலுவை அன்பு எனக்கு வேண்டுமே. உண்மை போல நானும் சகித்துக்கொள்ள வேண்டும், உண்மை போல நானும் மன்னிக்கணும் என்று சொல்லி இந்த நாள் ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் என் தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக சோத்திரம். உங்களுக்கு தீமை செய்கிறாங்களா? உங்கள் சிந்தை எல்லாம் நன்மை செய்யும்படியான அந்த எண்ணத்தோடு இருக்கிற பொழுது எல்லா தீமைகளையும் நீங்கள் சகித்து கொள்கிற பொழுது சர்வ வல்லமுள்ள தேவன் அந்த அன்பு நிறைந்த தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். என்றென்றைக்கு உங்களை காக்கும்படி அவர் உங்களோடு கூட இருப்பார். எந்த சத்துருமை மேற்கொள்ளாதபடி அவர்களை எல்லாம் அழித்து போடுவார். அந்த வல்லமுள்ள தேவன் இந்த வேளையில் உங்களோட மகிமையாக ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்கி கொண்டு இருக்கிறபடி ஆண்டவரே இந்த நாட்களிலும் எல்லாரிடமும் ஒப்புரவாக இருக்கணும். எல்லா தீமைகளையும் சகித்து ஆண்டவரே உங்கள் அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் நான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கிற வேளையில் என் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்கி ஆண்டவரே உம்முடைய அன்பினால் நிரப்பி பலப்படுத்தும்படி ஆண்டவரே உம்மை போல நடக்கத்தக்க கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியா ஆண்டவரே உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமே. சோத்ரம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட அவருடைய மனதுருக்கம் நம்மத்தில் இறங்கி இருக்கிறது. அவர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். இயேசு நாமத்தில் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நல்வாழ் ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. அல்ல அல்ல குறையாத அன்பு நீ.